சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பிளெஸ்ஸட் என ஒரு அருமையான வார்த்தை இது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? கர்த்தரை ருசித்தவர், நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறவர். அந்த ருசித்து பார்க்கிற அந்த ருசி என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்பிக்கை என்ற நங்கூரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாய்ச்சுகிற அந்த உறுதிப்பாடை கொடுக்கிறது. இந்த விதமாக அவரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ஏமாளி அல்ல, அவன் ஏமாந்து போகிறவன் அல்ல. உலகத்தை நம்பும் பொழுது நாம் ஏமாந்து விடுகிறோம். உலக மனிதர்களை நம்பும் பொழுது நாம் ஏமாற்றப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவநம்பிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறோம். ஆனால் கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷன் அவன் மெய்யாலுமே கொடுத்து வைக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அதிகமான ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், தேவனை தன் தெய்வமாக கொண்டிருக்கிறவர்கள், அவரை சார்ந்து வாழுகிற நம்பிக்கை உள்ள ஜனங்கள், அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அருமையான கிருபையை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்து அனுபவிக்கிறவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் மற்றதை அல்ல, கர்த்தரை மாத்திரமே நம்பிக்கொண்டு வாழுகிறவர்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. ஒரு நிறைவான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை. இந்த உலக மனிதர்களைப் போல திருப்தி இல்லாத வாழ்க்கை அல்ல. போதுமென்ற மனம், போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி, இந்த அருமையான ஆண்டவருடைய வசனங்களை நசுக்கி போடுகிற உலக கவலைகளை விட்டு, கவலைகளெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து வாழுகிற வாழ்க்கை, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை என்று கேட்டால், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்பது கடல் நீரைப் போல. கடல் நீர் உப்பு அதிகம் உள்ளதாக இருப்பதனால் ஒரு மனிதன் அதை குடிக்கும் பொழுது அவனுடைய உப்புத்தன்மை, அந்த செல்லில் இருப்பதை விட கடல் நீர் உப்புத்தன்மை அதிகமாக இருப்பதனால் அந்த செல்லிலிருந்து அந்த தண்ணீரெல்லாம் அங்கே உறிஞ்சப்படுகிறது. இன்னும் அவன் நீர்ச்சத்து குறைந்து போனவனாய், செல்லுகள் வலுவிழந்து போன நிலையில், உறுப்புகள் அங்கு நீர்ச்சத்து இல்லாத நிலையில் மரண தருவாயிலும் போகிறவரை பார்க்கிறோம். இவ்விதமான பாவங்களிலிருந்து மீட்கப்பட்ட நிறைவான போதுமென்ற மனதோடு திருப்தியாய் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழுகிறதினால் அவன் மெய்யாலுமே பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நன்றி.